இன்றைய கதையின் தலைப்பு பிஸ்னஸ்மேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னே முத தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் என் வீடியோவை பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போவோம். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். சின்னதாக ஒரு மளிகை கடை ஆரம்பித்து தொழில், ஜுவல்லரி ஷாப், ஹோட்டல், துணிக்கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய செல்வந்தர் அந்த டவுன்லேயே அவர் தான் பெரிய செல்வந்தர். ரொம்ப கௌரவத்துக்குரியவர் அப்படின்னு பேரெலாம் வேறு எடுத்துட்டார். ரொம்ப அன்பான மனைவி அவருக்கு, ரெண்டு ஆண் பிள்ளைகள். ஆனாலும் அவருக்கு நேரமே இல்லை, ஏன்னா அவ்வளோ பிஸ்னஸ்ஸு. யாரையும் நம்பி பிஸ்னஸ் ஒப்படைக்க அவருக்கு மனசு வரல. விடியறதுக்கு முன்னால் ஆரம்பித்தார்னா ஒரு பொழுது நடுராத்திரை தான் அவருக்கு முடியும். வீடு வந்து சேர்றதும் அப்படியே படுத்து தூங்குறது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு காலம். மனைவி பிள்ளைங்க கூட பேசுகிறதுக்கோ பல நேரங்களில் சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிட்றதுக்கோ கூட அவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் 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 இப்படியே தான் அழைஞ்சிக்கிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு பிஸி. பிள்ளைங்க என் பிஸ்னஸை நான் எடுத்து கவனிச்சுக்கிறேன்னு சொன்னப்போ கூட அவர் உடலை நம்பலை. இப்படியே காலம் போய்கிட்டுருக்கப்போ ஒரு நாள் லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாமல் கொள்ளாமையே குளிச்சுட்டு படுத்துட்டார். அவர் வீடு திரும்பணத்துக்கு மணி 12 தாண்டிடும் ஒவ்வொரு நாளும். வழக்கமாக அவரை எதிர்கொண்டு அழைக்க காத்திருக்கிற அவர் மனைவி அன்னைக்கு இல்லை. வீட்டு பணியாளர் கதவை திறந்தாங்க. அவரோட முகக்குறிப்பை உணர்ந்த அந்த பணியாளர் சொன்னார், ஐயா அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க, ரூமில் தூங்குறாங்க அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னார். ப்ரெஷர்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் பயப்பட தேவையில்லையா, மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னார் பிஸ்னஸ்மேன். நிறைய தடவை உங்கள் பெரிய பையன் ஃபோன் பண்ணினாருங்க, சுவிட்சு ஆஃப் ஆனிச்சு ஆப்புனே வந்துச்சுங்க அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு ஒரு மீட்டிங்காக 8 மணிக்கு தன் மொபைல் ஃபோனை சுவிச் ஆஃப் செஞ்சது நினைவுக்கு வந்துச்சு. அவர் தன் மனைவி படுத்திருந்த அறைக்கு அவசரமாக நுழைஞ்சார். அந்த பெண்மணி ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மனைவி தலையில் அப்படியே பாசமாக அப்படியே ஆதாரமாக தடவி கொடுத்துட்டு, சே இவளை கவனிக்காமையே விட்டுட்டுமே, இத்தனை வருஷமே போச்சே அப்படின்ற வருத்தம் இருந்துச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ந்திருந்த நாட்களையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணார். அவர் நினைவுக்கு வந்தது மிக சொற்பமான தினங்களே, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பிஸி இல்லை. வேலை வேலை வேலைன்னு அப்புறம் எங்கே சந்தோஷமான நாட்கள் நினைவு இருக்க போகுது. தான் மனைவியின் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக அமர்ந்தே வெகு நாட்கள் ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு நினச்சிக்கிட்டே திக்குன்னு இருந்துச்சு. அறையை விட்டு வெளியே வந்தார். அடுத்த அறைக்கு கதவை திறந்து பார்த்தார். அவருடைய 2 மான்களும் படுக்கையில் படுத்திருந்தாங்க. சத்தம் இல்லாமல் கதவை மூடினார். மாடியில் தான் தன்னோட அறை இருக்குது. தனி அறைக்கு போகிறதுக்காக படியில் ஏறினார். அப்போது வேலைக்காரன் வந்து கேட்டான், ஐயா ஏதாவது வேணுங்களா, நான் செஞ்சு எடுத்துடட்டுங்களா அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம் நீ போய் படு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட அறைக்கு போய் கதவை சாத்திக்கிட்டார். உடுப்பெல்லாம் மாற்றிட்டு கட்டிலில் அமர்ந்தார். எவ்வளவு சம்பாதிச்சேன் என்ன பிரயோஜனம், நம்ம யாருக்காக வாழணும், பிள்ளைங்க மனைவி இவங்களோட கூட நேரத்தை செலவழிக்க முடியலன்னா அப்படி என்ன பிஸ்னஸ்ஸு, என்னென்னமோ யோசனை என்னென்னமோ யோசனை. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னு வந்தால் தானே 1008 யோசனை வரும். அந்த மாதிரி இவருக்கும் என்னென்னமோ யோசனை வந்துருச்சு. கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், இன்று தான் கடைசி, இன்றோடு பிஸ்னஸ்லேருந்து ஓய்வு பெற்றணும், இனிமேல் வாழணும் எனக்காக, என் மனைவிக்காக, என் குடும்பத்துக்காக. இல்லை நான் நல்லா சந்தோஷமாக என் பிள்ளைங்க மனைவின்னு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் கட்டிலில் பக்கத்தில் யாரோ நாக்காளியில் உட்காந்துருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது. கதவை தாப்பா போட்டுட்டு தானே வந்தோம், இது யார், எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, யார் நீங்கள், எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அந்த உருவம் சொன்னிச்சு, நான் தான் மரண தேவதை, உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு. அவருக்கு அப்படியே திடுக்கிட்டு போயிடுச்சு. ஐயா சாமி நான் இப்போ தான் வாழணுன்னே முடிவு செஞ்சுருக்கேன், இப்போ போய் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களே, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் எவ்வளவோ பேசி மன்றாடி பார்த்தார். அந்த மரண தேவதை அவர் சொல்கிறதையே கேட்கல. நான் சொல்வதே செல்வத்தெல்லாம் கொடுக்கறதா கூட சொல்லி பார்த்தார் மரண தேவதை, அதுக்கும் செவி சாய்க்கலை. அங்கிருந்து நகராமல் அவரை அழைச்சிட்டு போவ ஆணி அடித்தா போல் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. சொத்து பத்து வீடு நலம் எல்லாத்தையும் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்ச நேரம் டைமாவது கொடுன்னு கேட்டு. அந்த மரண தேவதை நவரவே இல்லை, பதிலும் சொல்லலை. ஒரே 1 மணி நேரம் மட்டுமாவது அவகாசம் கூட ஐயா, 1 மணி நேரம், என் மனைவி குழந்தைங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்குது, இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே இருந்துட்டேன், என் பிள்ளைங்கக்கிட்ட பக்கத்தில் கூட உட்காந்து நான் பேசினதில்லை, என் மனைவியை நான் சரியாக கூட பார்த்ததில்லை, 1 மணி நேரம் கூட அப்படின்னு கேட்டுச்சு. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன், ரொம்ப நாள் பார்க்காம இருந்த என் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையுமே பார்த்துட்றேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கும் மரண தேவதை ஒத்துக்கலை. அவர் கெஞ்சி அழும் குரல் கேட்டார், சரி
ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்களேன், உலகத்துக்கு நான் ஒரு குறிப்பு எழுதணும் அப்படின்னுச்சு. ஒரு நிமிஷமா அப்படின்னுச்சு மரணதேவதை. ஆமாம், ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் உங்கள் கூட வரேன்னு. சரின்ட்டு மரணதேவதையும் ஒப்பு கொண்டுச்சு. அவருக்கு இப்படி எழுதினார், உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவிடுங்க. என்னுடைய அத்தனை சொத்துக்களுக்கு ஈடாக கொடுத்தா கூட எனக்காக ஒரு மணி நேரத்தை என்னால் வாங்க முடியல. இதுதான் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடிக்காமல் அனுபவித்து வாழுங்க. மனைவி பிள்ளைங்கன்னு இருந்தால் அவங்க கூட சந்தோஷமாக நேரத்தை இருந்துங்க அப்படின்னு எழுதிட்டான், எழுதி வச்சார். அப்போ யாரோ கதவை பலமாக தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அவர் திடுக்கிட்டு கண்ணு விழித்தார். விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கு. அவர் எழுந்து போய் கதவை திறந்தார். வேலைக்காரன் தான் நின்றுக்கிட்டு இருந்தான். ஐயா, ரொம்ப நேரமாக கதவை தட்டுறேனுங்க, நீங்கள் திறக்கலைங்க ஐயா, பயந்துட்டேன், அதான் கொஞ்சம் பலமாக தட்டிட்டேன். அவர் அவசரமாக திரும்பித்தான் பெட்டுக்கு அருகே இருக்கிற மேஜையை பார்த்தார். அங்கே அவர் எழுதிய குறிப்பு எதுவுமே இல்லை. பேனாவும் எழுதப்படாத வெள்ளத்தாளும் தான் இருந்துச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு கனவுன்னு. ஆனால் கனவாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு அர்த்தம் பொருந்திய கனவு. நம்ம நம்மளை மாற்றிக்கணும், மனைவி பிள்ளைங்களோட நேரத்தை ஒதுக்கணும், பிஸ்னஸ்னே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு எழுந்திரிச்சு போய் மனைவியும் பிள்ளைங்களையும் பார்க்குறதுக்காக வேகமாக அவங்களோட ரூமுக்கு போனார்.